குட் ஈவினிங் ஐஸ், வெல்கம் டு ஜாப்ரஸ்கோ யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பர் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். வேரியஸ் டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 12th படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக், இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் எந்த விதமான ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேலா, ஸோ டைரக்ட் என்ட்ரி மூலம் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேலா, தென் உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 31,000 ப்ளஸ் அலோன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டிங்ஸ் வைஸ் வந்து டிஃபர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த குரூப் 4 அப்டேட் தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் கேம்பஸ், ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர், இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், இந்த 4 கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ மேலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், தென் அவங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் எவ்வளோ இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி இன் பயோடெக்னாலஜி இல்லைனா அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜினு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேலா, தென் அவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி இல்லைனா அக்ரிகல்ச்சரும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் அவங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31,000 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் வேரியஸ் டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷனில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் பிளான் சயின்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜி முடித்தவங்க, பயோ கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் பாட்னி முடித்தவங்களுக்கு, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் பிஎஸ்சி இல்லைனா பிடெக் முடிச்சவங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்துருங்க. ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அதாவது ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ இல்லைன்னா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே டிகிரி முடிச்சவங்களுக்கும் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிகிரி இன் பாட்னி ஏதாவது சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, தென் உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 12th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 12th பயாலஜி இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, தென் உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோவுக்கு 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோவுக்கு 32 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 AM-லேருந்து 11 AM வரை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்னைக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17/12/2020. ஓகேங்களா, ஸோ அன்னைக்கு டேட்டில் 10 AM-லேருந்து 11 AM வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வர்றப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டுட்டு வரோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் கொண்டுட்டு வரலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் எல்லாத்தையுமே அட்டஸ்டட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது ஜெராக்ஸ் காப்பியில் ஃபுல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட உங்களோட நேமு, ப்ராஜெக்ட், தென் உங்களோட ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், இது ஆதார் கார்டு. ஸோ ஓகேங்களா, ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்டர் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் சைட் கார்னரோட உங்களோட ஃபோட்டோ காப்பி வித் அட்டஸ்டோட மென்ஷன் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் இதோட காப்பியும் நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குங்களா. ஸோ இதோட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா, ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த குரூப் 4 அப்டேட் தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching this video, guys.